இந்த வார குக் வித் மேனேஜர் எபிசோடுக்கு கிளம்பியாச்சு. பள்ளிக்கரணிலேருந்து அதே லொக்கேஷன் தான் போனோம். மாஸ்டர் வர சொல்லியாச்சு. நாங்கள் எல்லாருமே கேதர் பண்ணுறோம். மொத்தம் இந்த வாரம் ஒரு 5-6 பேர் போகலாம்னு நினைக்கிறோம். இன்னும் என்ன டிஷ் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணலை. அங்கே போன பிறகு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலான்னு போயாச்சு. பாப்போம் என்ன டிசைட் பண்ணலாம். சரி, அந்த பையன் என்ன பண்ணி ப்ராஜெக்டில் என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. அது மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். வந்து ஒவ்வொருத்தராக கரெக்டாக புக் பண்ணலாம், சேனலில் பண்ணலாம் இல்லையா? லீடு மேனேஜர் அப்படின்னு அப்ரோச் பண்ணலாம்னா இல்லை டேரெக்டாக அப்ரோச் பண்ணலாம்? டேரெக்டாக தானே போட்டிருக்கேன். அந்த மாதிரி ஆளை வச்சுக்கிட்டு அவனெல்லாம் பீஸ் பீஸாக பிச்சு எரியணுங்க. ஏ, பிச்சு எரியணுமா? அப்போ என்ன, இந்த வாரம் நம்ம பரோட்டாவை போட்டுடலாமா? பரோட்டாவை போட்டு நான் என்ன பேசிகிட்டு இருக்கிறேன், இவன் என்ன பேசிகிட்டு இருக்கிறேன். சரி, இங்க பிச்சு போடலாம். சரி, அந்த பையனை பிச்சு போடணும். போடலாம், அது போடலாம். வாங்க வாங்க வாங்க. என்ன இப்படி நனைஞ்சு வந்திருக்கீங்க? வெரி குட். என்னாச்சு? என்ன என்ன டிசைட் பண்ணி கூட கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. ஒருத்தன பிச்சு பீஸ் பீஸ் ஆக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தான். இவங்க உடனே டக்கு பரோட்டா பண்ணலாம் அப்படிங்கிற. பரோட்டா போடுறோம். பரோட்டா தெரியுமா உங்களுக்கு? பரோட்டா பிச்சு போடுறேங்க. பரோட்டா வந்து அவ்வளவு ஹெல்தி கிடையாது. மைதா மைதா பரோட்டா, கோதுமை பரோட்டா. கோதுமை பரோட்டாவா? கோதுமை பரோட்டா போட்டு சிக்கன் கிரேவி செஞ்சோம். சிக்கன் கிரேவி திரும்ப நான்வெஜ் தானா? அடிக்கும். ஒரு வழியா ப்ராஜெக்ட்ல இருக்க பிரச்சனையை பேஸ் பண்ணி அவங்க டிஷ் ரெடி பண்ணிட்டாங்க. என்னன்னா பரோட்டா வித் சிக்கன் குருமா, வெஜிடேரியனுக்கு ஒரு தக்காளி தொக்கு. கடையில் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. சிக்கன்லாம் ஊற வச்சுட்டாங்க. அஸ் யூஷுவல் வெங்காயம், தக்காளி, பூண்டு, அது இதுன்னு எல்லாத்தையும் வந்து செஃப் எடுத்து வச்சுட்டாரு. இப்போ என்ன செய்யப்படுறாரு அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் குருமா பண்ணுறோம். வெஜிடேரியனுக்கு வந்துட்டு ஒரு தக்காளி தொக்கு பண்ணுறோம். நம்ம பரோட்டா வந்து ஹெல்த்தி இல்லை மைதா அப்படின்னு சொன்னதுனால செஃப் வந்துட்டு வீட்டில் கோதுமை மாவை பிறஞ்சி அதில் பரோட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்துருக்குறாரு. அதை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அவர் கஷ்டப்பட்டு மாவை வந்து பிசைஞ்சு ஒரு லெவலுக்கு பண்ணி கொடுத்துருவார். அப்புறம் நம்ம ரெண்டு மேனேஜர் இருக்காங்க. ஒரு மேனேஜர் கொண்டு வந்து ஃபுல்லாக அந்த மாவை அடித்து பிச்சு வைக்கலாம்னு சொன்னார். இன்னொருத்தர் வந்து ஊட்டி கொடுப்பாரு. இதுதான் பிளானு. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த வெஜிடேரியனுக்கு வந்து தக்காளி தூக்கு பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஜென்ரலாக ஒரு குக்கிங் என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கடாயில் வந்து எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு சுவிச்சுவல் பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டுருவாங்க. அதில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து ஒரு மல்லித்தோல், மிளகாத்தூள்லாம் போட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தக்காளி தூக்கு ரெடி. இதுதான் அந்த தக்காளி தூக்கு. ரொம்ப குயிக்காக ஃபஸ்ட்டு தக்காளி தூக்க பண்ணி ஓரமாக வச்சுட்டாரு. ஏன்னா அது வந்து பரோட்டா பண்ணுறதுக்கு சிக்கன் குருமா பண்ணுறதுக்கு ஏன்டா இருக்கக்கூடாதுக்காக தக்காளி தூக்க பண்ணி வச்சுட்டாரு. ரொம்ப காரமாக இருக்கும் அப்படிங்கிறக்கா மேலே கொஞ்சம் முந்திரி பருப்பு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் கலர்ஃபுல் பண்ணுறதுக்காக வச்சுட்டாரு. இப்போ அந்த மேனேஜர் வந்துட்டார். அவர் டீம் மெம்பர் ஏதோ அடிக்கணும்னு ஆசைப்பட்டார். அவர் கூப்பிட்டு இந்த மாவை, பிசைஞ்ச மாவை நல்லா ஸ்மூத் பண்ணுங்க பரோட்டா பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இந்த மேனேஜர் தான் வந்து என்னமோ அடியன்னு அடிக்கிறாரு. அந்த பையனை அடிக்க முடியல ப்ராஜெக்டில். அங்கே கோபத்தை எல்லாத்தையும் காட்டுறேன்னாரு. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பரோட்டா மைதாவில் பண்ணுறதுனால ஸ்மூத்தாக வருமா, இவர் அந்த பையன் மேலே எவ்வளோ கோபம் வச்சுருக்காரு அப்படிங்கிறத நம்ம சாப்பிடும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் இந்த வீடியோ முடிஞ்சோடையும் கேப்சர் பண்ணியிருக்கோம், நீங்கள் பாருங்கள். கோதுமை மாவை நல்லா அடித்து வச்சுட்டு போயிட்டார் அந்த மேனேஜரு. அடுத்து இப்போ உருட்டணும். அதுக்கு என்ன திரும்ப வந்துட்டார். அந்த மாவை எல்லாம் பண்ணி வச்சிட்ட பிறகு திருப்பி அதை உருட்டுறதுக்காக இன்னொரு மேனேஜரை ஹையர் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு நடுவில் சிக்கன் குருமாவுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாரு. சிக்கன் குருமாவுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். பட்டை, கிராம்பு, லவங்கம், அது இது எல்லாத்தையும் போட்டுட்டு கடுகு எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுட்டாரு. நம்ம செஃப் எப்பயுமே வந்து
ரெடிமேடாக இருக்கிற எந்த இதையும் வாங்க மாட்டார். அவரே ஹோம்மேடு மசாலா பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். நம்ம எல்லா எபிசோட்லையும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதை தான் இங்கேயும் பண்ணுறாரு. எல்லாத்தையும் எடுத்து போட்ட பிறகு கொஞ்சம் வதக்கின பிறகு வெங்காயம் தக்காளியை போடுவார். கொஞ்சத்தை ஓரமாக எடுத்து வச்சுக்கிறாரு. இது குருமா அப்படிங்கிறதுக்காக இதே அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டியை ஓரமாக எடுத்து வச்சு மிக்சியில் அடித்து அப்புறம் போடுறாரு. மிக்சியில் அடிக்கும்போது அவர் என்ன சேர்த்துக்கிட்டார் குருமாங்கிறதுக்காக என்னென்னா, ஒரு முந்திரி பருப்பு, கொஞ்சம் பொட்டுக்கடலை, இதெல்லாம் வந்து போட்டு அதை அந்த குருமா ஸ்டைல் கொடுக்குங்கிறதுக்காக. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஒயிட் கலரில் தான் அந்த குருமா வரும் அப்படின்னு சொன்னதுனால இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் பண்ணுறாரு. எதை நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு பிறகு இப்போ பாருங்கள், சிக்கன் வந்துருச்சு. சிக்கனை தான் கொட்டுறாரு. இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த சிக்கன். சிக்கன் குருமாவுக்கு இந்த சிக்கன் குருமா போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்ச பிறகு அந்த மிக்சியில் அடித்தவாதை இங்கே வந்து மிக்ஸ் பண்ணுவார். மிக்ஸ் பண்ண பிறகு நீங்கள் உங்களுக்கு அந்த சிக்கன் குருமா ரெடியானது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நான் ஒவ்வொரு எபிசோடும் சொல்கிறது தான், வீக்கெண்ட்ஸோ இல்லை வீக் டேயோ ஒரு நாள் வந்து அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து இந்த மாதிரி குக்கிங் பண்ணும்போது ரொம்ப அழகான என்டர்டெயின்மெண்ட் நமக்கு கிடைக்குது. அந்த என்டர்டெயின்மெண்ட் விடாதீங்க. கிரிக்கெட் விளாட்றோம், நிறைய இடத்துக்கு மூவிக்கு போகிறோம், இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நல்லது தான். இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, பெப்பரு, மிளகாய், மல்லி எல்லாத்தையும் போட்டு வைக்கிறாரு. வச்சு முடித்த பிறகு ஐ திங்க் 1.5 விசில் கூட வைக்க மாட்டார், 1 விசில் தான் வைப்பார். அதுக்கு இப்போ வந்து குக்கரில் வச்சாச்சு. அதுக்கு பேரலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு மேனேஜர் அந்த மாவை ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு. நாங்கள் ஒரு 7-6 பேர் இருந்ததுனால கிட்டத்தட்ட 15-20 பொராட்டா வந்து நம்ம ரெடி பண்ணோம். மாஸ்டர் சொல்லி கேட்டார் உருட்டின மாவை எப்படி தேய்க்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மாஸ்டர் பண்ணிடுவார். அதுக்கு பிறகு இன்னொரு மேனேஜர் வந்து இதை வந்து கண்டினியூஸாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பொராட்டா பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை வந்து நம்ம சொல்லியாச்சு. அவர் வந்து எடுத்து பண்ண போகிறார். அதையும் நீங்கள் பாருங்க. இதுதான் அந்த மேனேஜர். இந்த மாடல் ஒன்று சொல்லி கொடுப்பாரு நம்ம செஃப். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே கண்டினியூஸாக 1 பை 1 பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அவர் வந்து கோதுமை மாவு, மைதா மாவில் தான் நம்ம ஜென்ரலாக பார்ப்போம், ஆனால் கோதுமை மாவில் பண்ண பரோட்டா வந்து ரொம்ப அழகாக வந்து செய்முறை நல்லா இருந்தது. டேஸ்ட்டுக்கு சாப்பிடும்போது நான் சொல்கிறேன் எப்படி இருக்குங்கிறத. கொஞ்சம் நேரம் இருந்து பாருங்கள். கிட்டத்தட்ட குருமா ரெடி. குருமா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறம் மல்லித்தூள்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தார். வாவ், என்ன அருமையான! இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது, இதை ஸ்மெல் பண்ணும்போது தான் உண்மையான தெரியும். வீடியோவில் வந்து உங்களுக்கு விஷுவல் மட்டும்தான் தெரியும், அதனுடைய வாசம் ஸ்மெல் இது எதுவுமே தெரியாது. பட் இருந்தாலும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. என்ன குருமா இப்போ மேனேஜருக்கு அதை எடுத்து பார்க்கலாம். அப்படி சால்னா மாதிரி இருக்கேங்க. கரண்டிங்க குருமா குருமா அதிகமா இருக்க மாதிரி, வெரி டேஸ்டி குருமா. டேஸ்ட் பண்ண வாங்க தம்பி, வாங்க டேஸ்ட் பண்ணுவோம் பர்மீஸ் குருமா. ஒயிட் குருமா சொன்னா கொஞ்சம் இது சால்ட்டு சால்ட் பண்ணுமா? எல்லாம் பண்ணி முடிச்ச ஒரு செஃப் வந்து மேனேஜருக்கு சர்வ் பண்ணாரு. அழகா சர்வ் பண்ணுவாரு. அவருக்கு வந்து குக்கிங் பண்றத விட அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிற விதம், அதை ஒன்று அவரே வந்து வைக்கணும் பாரு. அதுக்கப்புறம் இப்படிதான் சாப்பிடணும், அப்படிதான் சாப்பிடணும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. அட்டகாசமாக இருக்கும். அதுதான் வந்து ஃபுட் லவ் வந்து இவ்வளோ நேசிக்காமல் இப்படி ஒரு சிறப்பான ஒரு சாப்பாடை செய்ய முடியாது. அதோடு சேர்த்து ஒருத்தவங்க பரிமாறவும் முடியாது. இது ஒரு ஆர்ட். யார் பெத்த பிள்ளையோ இப்படி சமைச்சு போடுது. நெக்ஸ்ட் டைம் தஞ்சாவூருக்கு வர்றேன், சாப்பாடு தர்றேன். இது ஊற்று குடும்பம் ஊற்றுக்க உண்மையிலே சொன்ன மாதிரி இவர் யாரு பத்த புள்ளையோ தெரியல, எங்களுக்கு இப்படி ஒரு அற்புதமான சாப்பாடு சமைச்சு போடுறாரு.
இது ஒரு மிகமான ஒரு தெய்வீக செயல் தான். ஒவ்வொருத்தருக்கும் இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சா நல்லதுதான். திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸுகளோட நல்ல டைமை இந்த குக்கிங்லேயும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீக்கெண்டோ வீக் டேயோ ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டாச்சு, நீங்கள் ஊற்றி பார்க்குறீங்க பராட்டாவில் அந்த குருமாவை ஊற விட்டு பார்க்குறேன் பாருங்கள். சாப்பிடும்போது அட்டகாசமாக டேஸ்ட், பரோட்டா லவர்கள் தெரியும் எப்படி வந்து இதை ஒரு குருமாவில் ஊற வச்சு அது சிக்கன் குருமாவில் ஊற வச்சு சாப்பிட்றது. எல்லாம் அருமையாக எல்லாம் சாப்பிட்டோம், எல்லா சப்பாத்தி பராட்டாவும் எல்லாத்தையும் சாப்பிட முடிச்ச பிறகு செஃப்பும் கிளம்பிட்டாரு, நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த தடவை காம்பினேஷன் மேனேஜரால் சும்மா இருக்க முடியல, அதை கண்டிப்பாக செஃப்புக்கு ஊட்டணும்னு ஆசைப்பட்டு ஊட்டுறாரு. அதை பாருங்க, கண்டினியூஸாக எங்களுடைய இந்த எபிசோடை பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து பாருங்கள், நாங்கள் எங்களால் முடிஞ்ச வெரைட்டியான ஃபுட்டை கொடுத்துட்டே இருப்போம். செஃப் வந்து இதை தான் பண்ணுவாங்க அதை தான் பண்ணுவாங்க கிடையாது, எதை சொன்னாலும் பண்ணுறாரு, அவர் கை பக்குவம் அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் உண்மையிலேயே பிளஸ்ட்டு தான். இதை நீங்கள் வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.